நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் வரும். ஸோ எப்பயுமே வந்து நான் திகழ் கூட்டிகிட்டு போய் தான் வாங்குவேன். ஸோ நம்மளாம் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய இருந்தது. பட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆர்டர் பண்ணால் வந்து வீட்டு வாசலில் வரும், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டால் வெஜிடபிள் ஸ்டால்லாம் வந்து அவங்களே செட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கேஷ் கொடுத்து எப்படி வாங்கணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்லித்தராங்க ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அவனும் ஆக்குபைடாக இருப்பான், ப்ளஸ் நான் வந்து எடுத்து வைக்கும் போதே அது என்னென்ன வெஜிடபிள்ஸ் சொல்லி சொல்லி அவனுக்கு எடுத்து வைக்க சொல்லுவேன். ஸோ இப்போ 2 வயசில் ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸ் நேமும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிடுச்சு. ப்ளஸ் சாப்பிட்றது பொதுவாக சாப்பிடவே மாட்டாங்க வெஜிடபிள்ஸ் குழந்தைங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். எந்தெந்த வெஜிடபிள் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். garlic, very good. இது என்னது பட்டு? garlic காலியா? எல்லாத்தையும் எடுத்து கவரை கீழே போட்டு garlic காலி சொல்றிய நீ? சரி, இது என்ன? very good. இது potato, very good. இது என்னது? onion, tomato. என்ன பட்டு? இது என்ன பட்டு? என்னது பட்டு?